பி பாடல் தொடர்பாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நடிகர் சிம்பு இசையமைப்பாளர் அனிருத் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்தி வெளியான பி பாடல் தொடர்பாக நடிகர் சிம்பு மற்றும் இசையமைப்பாளர் அனிருத்திற்கு எதிராக கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வலுத்து வருகின்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாதர் சங்கங்கள், பல்வேறு அமைப்புகள் சார்பில் சிம்பு அனிருத் உருவபொம்மை எதிர்ப்பு உள்ளிட்ட தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக சிம்பு மற்றும் அனிருத் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கடந்த 12ஆம் தேதி புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் பெண்களை இழிவுபடுத்துதல், தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் ரேஸ்கோஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் டிசம்பர் 19ஆம் தேதி இருவரும் ரேஸ்கோஸ் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி சம்மனம் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சிம்பு வெளியூரில் இருப்பதால் கோவை ரேஸ்கோஸ் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக 1 மாத கால அவகாசம் கேட்டு அவரது தந்தை டி ராஜேந்தர் காவல் நிலையத்திற்கு கடிதம் அனுப்பினார். இதேபோன்று இசையமைப்பாளர் அனிருத் கனடாவில் இருப்பதால் விசாரணைக்கு நேரில் ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கேட்டு அவரது தந்தை ரவி ராகவேந்தரும் போலீசாருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த சூழ்நிலையில் சிம்பு மற்றும் அனிருத் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பால் முகவர்கள் நலசங்க தலைவர் பொன்னுச்சாமி அளித்த புகாரின் கீழ் இருவர் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் சென்னை சைபர் கிரைம் போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.